கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ஐம்பது ரூபாய் அதிகரிக்கப்படுவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் பல்வேறு குறுவை சாகுபடி பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு மூன்று வேளாண் மசோதாக்களை நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றியுள்ளது இந்நிலையில் குறுவை சாகுபடி பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை மத்திய அரசு அதிகரித்துள்ளது இந்த முடிவை நேற்று மக்களவையில் மத்திய வேளாண்துறை அமைச்சர் சிங் தோமர் அறிவித்தார் அதன்படி கோதுமைக்கு குவிண்டால் ஒன்றுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை ஐம்பது ரூபாய் உயர்த்தப்பட்டு நிர்ணயிக்கப்படுவதாக கூறினார் இதேபோல் பயிருக்கு இருநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் உயர்த்தப்பட்டு ஐந்தாயிரத்து நூறு ரூபாயாகவும் பார்லிக்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் அதிகரிக்கப்பட்டு ஆயிரத்து அறுநூறு ரூபாயாகவும் குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தோரம் பருப்புக்கு முன்னூறு ரூபாய் உயர்த்தப்பட்டு குறைந்தபட்ச ஆதரவு விலை ஐயாயிரத்து நூறு ரூபாயாக நிர்ணயிக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார் மேலும் கடுகுக்கு இருநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் அதிகரிக்கப்பட்டு நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாயாகவும் குங்குமப்பூவுக்கு நூற்று பன்னிரண்டு ரூபாய் உயர்த்தப்பட்டு ஐயாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு ரூபாயாகவும் குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் குறுவை சாகுபடிக்கு முன்பு பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி எதிர்க்கட்சிகளின் தவறான பிரச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியை விட அதிக உணவு தானியங்களை கடந்த ஆறு ஆண்டுகளில் அதிக அளவில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலிலும் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்